அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் செந்தில்குமார். இன்னைக்கு நிறைய இளம் பெண்கள் நடுத்தர வயதினர் பாதிக்கக்கூடிய ஒரு தொந்தரவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளப்படுறது. அதாவது பெண்ணுடைய பிறப்பு உறுப்பில் ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதல், ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு வகையான இன்ஃபெக்ஷனால் வருது. இதை வந்து நம்ம ரெண்டு விதமாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று ஃபிசியாலஜிக்கல் லுகோரியா அண்டு பெத்தாலஜிக்கல் லுகோரியான்னு சொல்லலாம். இப்போது ஃபிசியாலஜிக்கல் அப்படின்றது வந்து உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய மாற்றங்களால் வரக்கூடிய வெள்ளைப்படுதல். உதாரணத்துக்கு மென்சஸ் ஆகிறதுக்கு முன்னாடி, அதாவது மாதவிலக்கு வருது இல்லைங்களா, அதுக்கு முன்னாடி, உடலுறவுக்கு முன்னாடி, உடலுறவுக்கு அப்புறம் செக்ஷுவல் சென்சேஷன் ஏற்படும் பொழுது ஒரு விதமான திரவ கசிவு பெண் உறுப்பில் இருக்கும். இது வந்து நார்மலானது. நோய் தொற்றுனால் வரக்கூடியது, அதாவது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அல்லது ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன், இதனால் வரக்கூடியது வந்து பெத்தாலஜிக்கல் லுகோரியா அப்படின்னு சொல்லுவாங்க. வேறு சில கண்டிஷனால் கூட வெள்ளப்படுதல் இருக்கலாம். அது வந்து வயசானவங்களுக்கு வரும், அதை பற்றி நாம் இப்போ கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. வெள்ளப்படுறதுடைய அறிகுறி என்னன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், பெண் உறுப்பில் அதிகமாக வெள்ளை நிற திரவ கசிவு இருக்கும். இது வெள்ளை கலர்லேயோ மஞ்சள் கலர்லேயோ அல்லது வந்து ஸ்மெல்லு, அதாவது பேட் ஸ்மெல்லோட கர்ட் தயிர் மாதிரியோ அல்லது பால் மாதிரியோ முட்டை வெள்ளக்கரு மாதிரியோ கட்டி கட்டியாக கூட இருக்கலாம். சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி போல் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். சில பேருக்கு பால் போல் வெள்ள மாதிரியே போடும். சப்போஸ் வெள்ளப்படுற இடத்துல அரிப்பு எரிச்சல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்றது வந்து அர்த்தம். சில பேருக்கு வந்து யூரின் போகும்பொழுது ரொம்ப எரிச்சலாக இருக்கும். அவங்களால யூரின் போகும்பொழுது அவங்க எரிச்சலை தாங்க முடியாது. இந்த வெள்ளப்படுறதுனால உடல் சோர்வு, அடிவயிறு வலி, கை கால் வலி, உடல் அசதி, என்ன வெயிட் லாஸ் கூட நிறைய பேருக்கு இருக்கும். நிறைய பேருக்கு இடுப்பு வலி, முதுகு வலியும் இருக்கும். என்ன நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப லீனாக கண்ணெல்லாம் ஒட்டி போய் என்ன ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்கலாம். ஏன் இந்த வெள்ளைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு சில பெண்களுக்கு வயசுக்கு வந்த நாள் முதல்ல இருந்தே வெள்ளப்படுறது இருக்கும். சில பேருக்கு ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன் சொல்லக்கூடிய பூஞ்சை நோய் தொற்றுனால் கூட வெள்ளப்படுறது இருக்கலாம். சில பேருக்கு வந்து ரத்த சோகை இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இந்த நோய் வந்து இருக்கலாம். நிறைய பேருக்கு தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, ஏதாவது ஒரு டென்ஷன் அல்லது கல்லீரல் பாதிப்பு, இதனால் கூட இந்த வெள்ளைப்படுதல் வரலாம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்ணுறது, சுத்தமாக இல்லாத இடத்துல யூரின் மோஷன் போகிறது, அதனால் கூட இந்த மாதிரி வரலாம். யூரின் போயிட்டு கழுவாமல் இருந்தால் கூட இந்த மாதிரி வரலாம். சில பேர் வந்து இன்னர் வியரை வந்து அடிக்கடி துவைக்கவே மாட்டாங்க, என்ன அவங்களுக்கும் வரலாம். சில ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணியிருக்கிறவங்க வந்து அடுத்தவங்க இன்னர்ஸ் வந்து மாற்றி போடுவாங்க, அதனாலையும் இது மாதிரி வரலாம். அதிகமான மன உளைச்சல், மன பயம், என்ன ஹெல்த்தியான ஃபுட் எடுக்காது, என்ன நார்மல் ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, இதனால் கூட இந்த வெள்ளைப்படுதல் வந்து இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மென்சஸ் வந்து நின்னவங்களுக்கு வெள்ளப்படுதல் இருக்குது அப்படின்னா அது ரொம்ப ஹைலி டேஞ்சர். அவங்க வந்து இம்மீடியட்டாக டாக்டரை நேரில் பார்த்தே ஆகணும். வெள்ளைப்படுதல் நோயை எப்படி நம்ம தடுக்கிறது அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பர்சனல் ஹைஜீனை நம்ம மெயின்டைன் பண்ணணும். உடம்பை நல்லா சுகாதாரமாக வச்சுக்கணும். யூரின் போயிட்டு வந்தாச்சு அப்படின்னா நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். பயம், டென்ஷன், மன உளைச்சல் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா அதை வந்து அவாய்ட் பண்ணணும். நல்ல ஹெல்த்தியான நியூட்ரிட்டிவ் ஃபுட், நல்ல சத்தான ஆகாரங்கள் வந்து நிறைய சாப்பிடுங்க. ஃப்ரூட்ஸ் வந்து நிறைய சாப்பிடுங்க. தண்ணி வந்து நிறையா குடிக்கணும். அதே மாதிரி யூரின் வந்து அடக்கி வைக்கக்கூடாது. செக்ஸ் வச்சதுக்கு அப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழித்து நீங்கள் பெண் உறுப்பை வந்து நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணுறது நல்லது. அதே மாதிரி பாடி ஹீட்டை அதிகமாக ஆக்கக்கூடிய உணவுகள், அதாவது காரம், புளிப்பு, மசாலா, எண்ணெய் பொருள், இந்த உணவுகளை வந்து நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. நிறைய காய்கறி, கீரை, பழங்கள் வந்து சாப்பிடுங்க. சரியா, வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை வெளியே சொல்ல வெக்கப்பட்டுக்கிட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் இருக்காதிங்க. நீங்கள் ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. சிம்டமேட்டிக் ஹோமியோபதிக் ட்ரீட்மெண்ட், நோயினுடைய அறிகுறிகளுக்கு தகுந்த ஹோமியோபதி மருந்துகள் வந்து வெள்ளைப்படுதல்னு சொல்லக்கூடிய லுகோரியா வைட் டிஸ்சார்ஜ்க்கு வந்து நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ நீங்கள் டாக்டர்கிட்ட உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்றத மறைக்காமல் சொல்லி சிம்டமேட்டிக் அண்ட் கான்ஸ்டியூஷனல் ஹோமியோபதிக் ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா இந்த வெள்ளைப்படுதல், ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன், வைட் டிஸ்சார்ஜ் பிரச்சனையிலேருந்து ஈஸியாக வெளியே வந்துடலாம். சந்தோஷமான வாழ்க்கை வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.